வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது பொருட்கள் நிறைய பார்க்க போறோம் அதுலயும் ஸ்பெஷலா ஆஞ்சநேயர் ஹனுமான் வந்து நிறைய பேர் இப்போ வாங்குறாங்க முன்னாடி எல்லாம் அதை வாங்குறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஏன்னா அவர் வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் இப்போ விளக்கு கடையில நிறைய பேர் வந்து ஹனுமான் விக்கிரகம் நிறையவே வாங்கிட்டு போறாங்க அதனால் இப்போ நிறைய மாடலும் வர வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ராதாகிருஷ்ணன் அது மாதிரி வால் ஹேங்கிங்கில் ரொம்ப வித்தியாசமாக ஒரு தாமரை ஒன்று வந்திருக்கு லோட்டஸ் வால் ஹேங்கிங் ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க இப்போ ஒன்றுன்னா பாக்க ரொம்பவே வந் அழகாக வந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணா ராதாகிருஷ்ணர் அப்படின்னாலே வந்து ஏக பீடத்தில் பெருசாக தான் வருது பட் இப்போ அழகாக தாமரை பீடத்தில் தனித்தனியாக ராதாவும் கிருஷ்ணரும் இருக்கிற மாதிரி ஒரு ஏழு டு எட்டு இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா வந்திருக்கு ரொம்ப தீர்க்கமா நல்லா இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணா பீடத்தில் நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசையா ஹனுமான் வாங்குறாங்க இப்பெல்லாம் ஏன்னா முன்னாடி ஒரு கொஸ்டின் இருந்தது ஆஞ்சநேயர் வீட்ல வச்சு கும்பிடலாமா இல்லையான்னு இப்பெல்லாம் எல்லாருமே வந்து வாங்குறாங்க அதுலயும் வந்து பக்த ஹனுமான் ஆசீர்வாதம் பண்ற ஹனுமான் தியானத்துல இருக்கிற ஹனுமான் அப்படின்னு சொல்லி நிறைய ஹனுமான் வந்து நிற்கிற இருக்காங்க நம்ம விளக்கு கடையில் இருக்காங்க மூணு இன்ச்சில் இருந்தே ஹனுமான் விக்கிரகம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலும் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அஞ்சு இன்ச்சு விக்கிரகம் ரொம்பவே வித்தியாசமாக அழகாக இருக்குது ஒரு ஹனுமான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கதையை கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு ஹனுமான் பார்த்தோன்னா மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தியானத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஹனுமான் அது மாதிரி இந்த ஹனுமான வந்து பக்த ஹனுமான் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் பக்த ஹனுமான் அவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராம் பரிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் பட்டாபிஷேகம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி ஹனுமானோட இருக்கிற மாதிரி மேல கொடை எல்லாம் வச்சு அப்படியே பட்டாபிஷேக கோலத்துல நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான விக்கிரகம் இது இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து இன்ச்சு இந்த விக்கிரகத்தோட உயரம் குடையோட சேர்த்து பார்த்தோம்னா பத்து இன்ச்சு இந்த விக்கிரகத்தோட உயரம் ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவியோட இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் எட்டு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அப்படியே விக்கிரகம் செட்டாக வந்திருக்கு எப்போதுமே ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவியோட இருக்கக்கூடியது ஏக பீடத்தில் வரும் இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை தான் இதோட சிறப்பாகவே இருக்குது பக்த ஹனுமான் கூடவே இருக்காரு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி வால் ஹேங்கிங்ல மாட்டக்கூடிய தாமரை தான் பார்க்குறோம் ரொம்ப அழகா இருக்கு அப்படியே நம்ம பூஜை ரூம் டோர்ல அல்லது நம்ம வீட்டு டோர்ல கூட நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் தாமரை அப்படின்னாலே லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட தாமரையா அழகா பித்தளையில டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து வெளில இருந்து பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு முழு பூ மாதிரியே தெரியுது வால் ஹேங்கிங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க ரொம்ப சின்ன சைஸ் உங்களுக்கு நான் கையில் வச்சுருக்கிறதுனால அதோட அளவுமே புரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவும் அழகாகவும் அட்ராக்டிவாகவும் வால் ஹேங்கிங்கில் வந்திருக்கக்கூடிய விநாயகர் தான் பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகாக பிளேட்டில் அப்படியே ஒரு ஹெவியான பிளேட்டில் விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாகவும் இருக்குது சின்னதாக சிம்பிளாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கலாம் நிறைய விளக்குகளுமே இப்போ வந்திருக்கு அந்த விளக்கில் இன்னுமே ஸ்பெஷலான விளக்கு அப்படின்னு இந்த விளக்கை சொல்லலாம் அழகாக ஒரு அரசை இலை மாதிரி அதுக்கு மேலே ஒரு பூவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கைப்பிடியோடு இருக்கிற மாதிரியான விளக்கு இதை வந்து நம்ம விளக்கு ஏத்துறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அல்லது நம்ம விளக்கு ஏற்றி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து இது வந்து நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க இதுலயே வாஸ்துக்காக வைக்கக்கூடிய டாட்டாய்ஸ் விளக்கு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ஆமை விளக்கு ஆமை மேலே அஞ்சு முகம் கொண்ட விளக்கு வச்சு ரொம்ப அழகாக புதுசாக வந்திருக்கு ஆமையுமே அவ்வளோ டிசைனாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அது மாதிரி விளக்கும் பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கார்விங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக ஆன்டிக் மாடலில் வந்திருக்கு ஆன்டிக் மாடலில் வந்துட்டுருக்கு வந்திருக்கக்கூடிய விளக்கை தான் இப்போ பார்க்குறோம் இதை நம்ம துணை விளக்கா ஏற்றுறதுக்கு கூட பயன்படுத்தலாம் நல்ல ஹெவி ஆன்டிக் மாடல் அப்படின்னாலே உங்களுக்கு ஹெவியாக வார்ப்பில் அப்படியே ஊற்றி வர்றது தான் ஸோ அதுலேயுமே இந்த விளக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது புதுசாக வந்திருக்கு கைப்பிடியோட இருக்கக்கூடிய விளக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விளக்கு டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்க முடியும் தரையிலையும் வச்சுக்கலாம் நம்ம வந்து வால்லையும் ஹேங் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் ரொம்ப அழகாக ஒரு அழுத்தமான ஒரு விளக்கு கொடுத்து அதையுமே வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு கிளி இருக்கிற மாதிரி இருக்கு மேலே ரெண்டு கிளி அதுக்கு கீழே அவ்வளோ அழகா டிசைன் கொடுத்துருக்காங்க இதை அப்படியே நம்ம ஹேங் பண்ணவும் முடியும் வீட்டு என்ட்ரன்ஸில் விளக்கு ஏற்றுறதுக்காக நான் ஹேங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கு தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கவு கிருஷ்ணா கோமாதாவோட இருக்கிற கிருஷ்ணர் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க ஏன்னா கிருஷ்ணர் அப்படின்னாலே ராதா அல்லது பசுமாடோட இருக்கணும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க அந்த விதத்துல இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்பவே அழகா அட்ராக்டிவா இருக்காரு விநாயகர் ஒன்பது இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் எப்போதுமே பீடம் ரொம்ப பெருசா வந்து விநாயகர் சின்னதா இருப்பாரு ஆனா இந்த விநாயகர் விநாயகர் ரொம்ப பெருசா இருக்காரு பீடம் வந்து ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்க அதனால விநாயகர் ரொம்ப அழகா பார்வையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு மூஞ்சூரோட இருக்கக்கூடிய விநாயகர் துர்கை அம்மன் அதுவும் சிம்ம துர்கை வந்து நிறைய பேரை வாங்குறாங்க சிம்மதுர்கை அப்படின்னாலே ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு ஒரு பெண்ணுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்மதுர்கையை ரொம்ப ஆசையா வாங்கி கிஃப்ட் பண்றாங்க ஏன்னா அந்த பொண்ணும் துர்கை மாதிரி ரொம்ப அழகா கம்பீரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக எட்டு கரங்களோட இருக்கக்கூடிய துர்கை அம்மன்